ஆலடிப்பட்டியான் அல்வாக்கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். நெல்லை மேலப்பாளையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட திரையரங்கில் காவல்துறை பாதுகாப்பு. காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் கைது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவினர் போராட்டம். மதுரை மாநகராட்சிக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்குவதாக குற்றச்சாட்டு. மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. அமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். தேசிய பத்திரிகையாளர் நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மக்களாட்சியை காக்கும் குரல்களை காக்க துணை நிற்போம் என உறுதி. கோவையில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. மார்டினின் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் நீடிக்கும் ஆய்வு. சென்னையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். திருச்சியில் தொடர் மழையால் சேரும் சகதியுமாக மாறிய மண் சாலை. சாலையில் நாற்று நட்டு போராட்டம் நடத்திய பொதுமக்கள். சென்னையில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் தனியார் நிறுவனத்தின் உரிமம் ரத்து. வேளாண் துறை அதிரடி நடவடிக்கை. கர்நாடகாவிலிருந்து காவிரியில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 10,000 கன அடி நீர்வரத்து. டெல்லியில் கடுமையான நிலையில் தொடரும் காற்று மாசு. பனிமூட்டம் போல் காட்சியளிக்கும் புகை மண்டலம். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 55,480 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவைச் சேர்ந்த குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசனை வீழ்த்தினார் ஜாக்பால். முதல் 2 சுற்றுகளில் ஆதிக்கம் செலுத்திய டைசன் இறுதியில் தோல்வி. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.